ரோலிங்கா, வணக்கம் சார். தொலைக்காட்சியிலிருந்து வரும் அர்ஜுன் கடத்தல் சம்பவத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? எப்பவும் போல அர்ஜுன் அன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போயிருந்தான். எங்கடா அடிக்கிற? அதோ பார் அந்த எல்லோ டிஷர்ட், அவனை தான் நம்ம கிட்னாப் பண்ண போறோம். யார் பாஸ்? யார் கிட்னாப் பண்ண போறா? நான் பண்றேன் பாஸ். நீயா? சூப்பர். இவன் கரத்த போறானா இல்ல கரப்ப மூச்சு பிடிக்க போறானா? இப்ப நீ போ. எப்படி பாஸ்? இதுதான் குளோரோஃபார்ம். இதை வச்சுதான் நம்ம அந்த பையனை கிட்னாப் பண்ண போறோம். பாஸ், இதுக்கு தாண்டா இந்த படிச்சவங்களையே கூட வச்சு கூடாதுன்றது. இது ஒரு சொட்டு யூஸ் பண்ணாதான், இதுவே அதிகமா யூஸ் பண்ணா இதுதான் குளோரோஃபார்ம். ஓகே பாஸ். ஹலோ. எஸ். அர்ஜுனோட அப்பாவா? ஆமா. யாரு? உங்க பையனை நான் கடத்திருக்கோம். என்ன சொல்றீங்க? உன் பையன் உயிரோட உங்ககிட்ட வரணும்னா 1 கோடி ரூபாய் நாளைக்கு என்கிட்ட வரணும். 1 கோடியா? இப்பதான் எல்லா சேனல்லையும் 1 கோடி 1 கோடி ஏழை விட்டு கொடுத்துட்டு இருக்கல, வாங்கி கொடுங்கடா. அதெல்லாம் ஏமாத்து வேலை சார். 10 பைசா கூட தரமாட்டாங்க சார். தரமாட்டாங்களா? அப்போ ஒரு 5 லட்சமாவது கொடுங்கடா. 5 லட்சமா? நாளைக்கே அந்த காசு என் கையில் வந்தாதான் உன் பையன் உயிரோட உங்ககிட்ட வருவான். எடுத்து வந்துடுறேன் சார். தயவு செய்து என் பையனை மட்டும் எதுவும் பண்ணிடாங்க சார். என் அர்ஜுனும் எதுவும் பண்ணிடாங்க சார், ப்ளீஸ். ஹலோ ஹலோ. அந்த ஃபோன் வந்தோடனே பதறி போயிட்டேன். அர்ஜுனுக்கு வேற பேச வராது. மறுபடியும் அர்ஜுனை பார்க்க முடியுமான்றதே டவுட் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்ட்ரூ மட்டும் இல்லைன்னா நான் அர்ஜுனை பார்த்துருக்கவே முடியாது. என் பேர் ஆண்ட்ரூ. எங்களை சாக்ஸ் எடுத்துகிட்டு வரத்துக்கும் ஷூ எடுத்துகிட்டு வரத்துக்கும் ஏன் இவங்க சைட் அடிக்கிறதுக்கும் தான் இதுவரையும் எங்களை காமெடி பீஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுதான் நான் ஹீரோ வரத்துக்கு சரியான சான்ஸாக இருந்துச்சு. அர்ஜுன் எப்படியாவது காப்பாத்தியே ஆகணுமே. இதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சரியான ஆளுங்களா இருப்பாங்க. ஜூலி, வேலு அண்ணா, ராக்கி அண்ணா, எல்லாரும் கொஞ்சம் வாங்களேன், எனக்கு உங்க உதவி தேவைப்படுது. இதோ வந்துட்டேன். அர்ஜுனை கடத்திட்டாங்க, நம்ம தான் காப்பாத்தணும். எல்லாரும் என் பின்னாடி வாங்க. டேய் டேய், உள்ளுக்கு வந்து இருந்துட்டு என்ன ஓட்ட ஓடுறான் பாரு. எங்கடா அங்க போற முட்டா பயலே, இந்த பக்கம் வாடா. இல்லங்கடா இல்லங்கடா, இதுக்கு தான் நாம இருக்க பின்னாடியே போக கூடாது. ஊரெல்லாம் தேடி தேடி ஒரு வழியா அர்ஜுன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அர்ஜுன் இங்க தான் இருக்கா? ஜூலி, வந்த வேலையை பாப்போம். எப்ப பார்த்தாலும் திங்கறதுலயே இருக்கே. நான் சாப்பிட்டாலே உனக்கு பொறுக்காதே. வா, அந்த ஸ்மெல் மேல இருந்தா வருது. சின்ன முக்க வச்சிட்டு எப்படி மோப பிடிக்கறான் பாரு. எலி மாதிரி இருந்தாலும் புலி மாதிரி ஓடாண்டா அந்த சின்ன தம்பி. அர்ஜுன் அர்ஜுன், ஐயோ இது திறக்க முடியலையே. ராக்கேனா, இது எப்படியா திறக்க முடியுமா பாருங்களேன்.
கதவு பூட்டி இருக்கு, சாவி எங்க? கண்டிப்பா அவன் கையில தான் இருக்கும், வா பாப்போம். இந்த புள்ள பிடிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும், வாங்க பின்னாடி. எந்த பாடம்? மேக்ஸா சயின்ஸா? இந்த பசங்க கூட சேர்ந்து தப்பா போச்சு, மேல எங்களே ஓட வர. இந்த ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் பார், இரு இரு. நல்லா இருக்கா ஜூலி? ரெடி? எப்படி சாவியோட வாழ்க்கையும் சேர்த்து விடுங்கடா போல இருக்கே. டேய் என்னடா நடக்குது இங்க? ஐயோ எங்க இருந்தா இந்த மொட்டையும் புதுசா வந்தா? விடுங்கடா, அத எங்க போனா விட மாட்டேன்டி. விட கூடாதடா, கேட்ச் மீ இஃப் யூ கேன் ரா மொட்டை. டேய் ஐயோ இதோ பொண்ணு பெரிய நாய் மாயா. வாங்கடி மாப்பிள்ளைங்களா, நம்ம இருந்துதான். அர்ஜுன் ஐயோ வாய் கையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்களே, குடும்பக்கார பசங்க. இரு நான் எப்படியா அவுக்க பாக்குறேன். பல்லெல்லாம் வலிக்குதே. அர்ஜுன் சீக்கிரம் சீக்கிரம் அர்ஜுன். டேய் 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 தூக்காதடா, ஏன்டா தூக்குற? கவுத்துற போறடா. ச்சே மனுஷனை பார்த்தேனே முதிய காமிச்சிட்டல, நான் போறேன் போ. ஜூலி ஜூலி செல்லம், ஜூலி டார்லிங். ஐயோ புடிங்கடா அந்த நாய்க்குட்டிய. ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. முன்ன நம்ம என்ன மாதிரி என்ன சிறப்பா அடிச்சுக்கணும். ஜூலி ஜூலி போகாத, ஜூலி ஐ லவ் யூ. ஜூலி ஜூலி ஐ லவ் யூ, ஜூலி ஐ லவ் யூ. ஐயோ இவனா? நீ தானடா அதுக்கு காரணம். தேங்க்ஸ் டா. ஏ ஏ ஆள் ஆளுக்கு தூக்கிட்டே இருக்கீங்களேயா, இது தெரிஞ்சிருந்தா காப்பாத்தி இருக்க மாட்டேன். எல்லாம் தெரிஞ்சவே மாட்டே தூ. ஆடா பாவி, இப்ப சந்தோஷமா? அப்பாவும் மகனும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க, ஆனா என் ஜூலி தான் என்னை விட்டு போயிட்டா. அதனால என்னங்க, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பல ஜூலிகள் என்ன கொஞ்ச ஆரம்பிச்சாங்க. உலகமே என்ன பாராட்டி பேசினாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில ஆண்ட்ரூனாலே ஒரு தனி மரியாதை இருந்துச்சு. இப்போ நான் வெறும் ஆண்ட்ரூ. பக் மிஸ்டர் பக் தி சூப்பர் ஹீரோ. சார் பக்கத்து பொண்ணை கடத்திடலாம் சார். ஆண்ட்ரூ மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆளை விடுங்கடா சாமி.